எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் தேவனுடைய வார்த்தையின்படிதான் செய்தான். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வார்த்தைப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தம். தேவ சித்தமே தேவ வார்த்தை, தேவ வார்த்தை தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நித்தமும் நிலைத்து நிற்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எலியாவுக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. எலியா ஸ்பெஷலா தயாராகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தினந்தோறும் தயாராக இருந்தான். அப்படி தினந்தோறும் அவனை தயார்படுத்தியது எது? தேவனுடைய வார்த்தை. நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினால், தினந்தோறும் தேவனுடனான ஐக்கியத்தை தொடர்வதினால், நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம் என்றால் இடறுவதற்கான வாய்ப்பே இருக்காது, விழுந்து போவதற்கான வாய்ப்பே இருக்காது, பாவத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. ஒரு பக்தன் விதமாய் சொன்னான், நாம் காலையில் எழுந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விட்டால் சாத்தானுக்கு தலை வணங்க வேண்டிய அவசியமே வராது. எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. காலையில் எழுந்து தேவனிடத்திலே முழங்கால் படியிடுவோம் என்றால் சாத்தானுக்கு முன்பு தலை குனிய வேண்டிய அவசியம் வராது. எப்பொழுது நாம் தேவனுக்கு முன் முழங்கால் படியிடவில்லையோ, அப்பொழுது பிசாசானவனுக்கு அடிமையாகிவிடுவோம், அல்லது அவனுக்கு தலை வணங்கி அவனுடைய தந்திரங்களுக்குள் விழுந்து தலை குனிய வேண்டி வந்துவிடும். எலியா அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கவனிங்க, அவன் எந்த இடத்திலும் பயப்பட்டதாகவோ கலக்கம் அடைந்ததாகவோ அல்லது இன்றையனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குமோ என்கிற சஞ்சலத்தோடோ அவனை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. எலிசாவிடத்திலே சொல்கிறான், நான் பெத்தேலுக்கு போக வேண்டும். திட்டமாய் சொல்கிறான், எதற்கு போக வேண்டும்? தேவன் போக சொல்கிறார், அவ்வளவுதான். தேவன் என்னிடத்திலே சொல்லிவிட்டார், பெத்தேலுக்கு போகிறான். அப்படி போகிற போது எலிசா சொல்றான், நான் உங்க கூட வருவேன். ஜாக்கிரதையா கவனிங்க, எலியா எலிசாவை வான்னு ரிக்வெஸ்ட் பண்ணல. எலியா சொல்றான், நான் போறேன். நல்லா கவனிங்க, என்னை தேவன் பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன், நீ இங்க இரு என்று சொன்ன போது எலிசா அதை அட்வான்டேஜை எடுத்திருந்திருக்கலாம். சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவன் அவன் அல்ல. நான் ஊழியத்துக்கு வந்ததே என் ஊழியக்காரருக்கு உதவி செய்வதற்கு, நான் ஊழியத்துக்கு வந்தது தீர்க்கதரிசிக்கு பணிவிட செய்வதற்கு, அவருக்கு துணையாக இருப்பதற்கு, ஊழியத்திலே உதவிகளை செய்வதற்கு. அப்படி ஊழியத்தில் உதவியாளனாக இருக்க வேண்டிய நான், ஊழியம் செய்கிறவர் ஊழியக்காரர் புறப்பட்டு போகிற போது கையை காலை முடக்கி இங்கு உட்கார்ந்து நான் என்ன செய்ய போறேன்? இது நமக்கு எதை காட்டுகிறது? எலிசா சோம்பேறி இல்ல, எலிசா சும்மா இருக்கிறவன் எலிசா பொறுப்பற்றவன் அல்ல, எலிசா மிகுந்த அக்கறையுள்ளவன். ஐயா நானும் உம்மோடு கூட வருவேன், பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். பெத்தோலுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றான், என்னை எரிகோவுக்கு போக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார், சோ எரிகோவுக்கு நான் போகிறேன், நீ இங்கே இரு என்கிறான். அப்ப மறுபடியும் எலிசா என்ன சொல்றான், இல்ல 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 நானும் உங்க கூட வருவேன். அதை தொடர்ந்து எரிகோவுக்கு போனதை தொடர்ந்து தேவன் என்னை யோர்தானுக்கு போக சொல்லுகிறார் அப்படின்னு எலியா சொல்றான். கவனிங்க, நீ இங்க இரு, தயவு செய்த என்ற வார்த்தையை கூட சொல்றான், பிளீஸ் ஸ்டே பேக். ஆனா எலிசா சொன்னான், நோ நோ, நான் உம்மோடு கூடத்தான் வருவேன். ஏன் உம்மை பின்பற்றுவேன், உம்மோடு கூடத்தான் வருவேன் என்று எலிசா சொன்னான் என்றால், எலிசா வாக்கு கொடுத்தான், அநேக ஆண்டுகளுக்கு முன்பே வாக்கு கொடுத்திருந்தான். அவன் கொடுத்த வாக்கு என்ன? உம்மை நான் பின்பற்றுவேன். வாக்கை நிறைவேற்றுகிறவன், வாக்கில் நிலைத்து நிற்கிறவன், ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா மாறுகிறவன் அல்ல. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், அதாவது வாக்கு மாறாமல் இருப்பது. ஒரு தடவை நீ வாக்கு கொடுத்துட்டியா? தேவனுக்கோ அல்லது சக மனிதருக்கோ நீ வாக்கு கொடுப்பாய் என்றால் அந்த வாக்கு தவறாமல் இருக்க வேண்டும். நீ சொன்னா சொன்னதுதான், இல்லன்னா இல்லதான் என்பது போல இருக்க வேண்டும். எலிசாவின் நம்பகத்தன்மை பரீட்சிக்கப்பட்டது, எலிசாவின் கீழ்ப்படிதல் பரீட்சிக்கப்பட்டது. அந்த பரீட்சையிலே எலிசா பாசானான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், எலிசா எலியாவை பின்பற்றியது ஆசீர்வாதத்துக்காக அல்ல, அது தன்னுடைய பொறுப்பாக அவன் நினைத்தான். நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது நம்முடைய தேவைகளை தீர்ப்பதற்காக அல்ல. நாம் நன்றியோடு இருக்கிறோம், ஆண்டவர் இவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறீர், உம்மை நாங்கள் விட்டு விலக மாட்டோம், கடைசி மூச்சு வரைக்கும் உம்மை பின்பற்றுவோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன், தேவன் எனக்கு என்று ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், பாக்கியத்தை தந்திருக்கிறார், அது அவரை சேவிப்பது. கடைசி மூச்சு வரைக்கும் நான் அவரை சேவிப்பேன். பரிசுத்தம் உள்ள பிதாவே, எலியாவை கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் எலிசா பின்பற்றினான். மிகுந்த நம்பிக்கைக்குரியவனா? எதையோ ஆசைப்பட்ட அல்ல, அப்படிப்பட்ட யோசனை எலிசாவுக்கு இல்லை. ஒரு அற்புதமான ஆவிக்குரிய பாடம், உம்மை நாங்கள் பின்பற்ற வேண்டியது, உம்மை நாங்கள் சேவிக்க வேண்டியது, உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டியது, அதற்கு நீர் உரியவர் என்பதனால், ஆராதிக்க உரியவர் என்பதால், சேவிப்பதற்குரியவர் என்பதால், பின்பற்றுவதற்கு உரிய தேவன் என்பதால், எங்களுக்கு உயிரையே கொடுத்தீர் என்பதால், எங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறீர் என்பதால், ஆண்டவரே உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற வாழ்க்கை எங்களுக்கு எழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.